மண்டலம் வலிக்குது. ஆமாமா, எனக்கும் கை வலிக்குதுமா. அம்மா எப்பமா நம்ம வீட்டுக்கு போவோம்? எல்லாம் இந்த இளவஞ்சி குரங்கால வந்துச்சு. என்னம்மா எப்படி இருக்கீங்க? டாக்டர், எப்ப டாக்டர் எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? நாளைக்கு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம்மா, இன்னைக்கு ஒரு நாள் தான். முதல்ல வீட்டுக்கு போகணும் நாங்க. சரி, உங்களுக்கு ஊசி போடணும். அப்பா ஊசி போடுறாக்கப்பா. எதுக்குடா இப்ப கத்துற? அம்மா என்கிட்ட ஊசி போட விட்டுக்கப்பா. ஐயோ, நாசமா போடுறேன், எனக்கு போட்டானே. ஏம்மா, நான் எங்கம்மா போட்டேன்? உங்க பையன் தான் தட்டி விட்டான். ஏன் தட்டி விட்டேன்? அம்மா நான் எதுவும் பண்ணலம்மா, என்ன அடிக்காதீங்கம்மா. ஐயோ, நான் என்ன செய்வேன், எனக்கு முடியலையே. சே, இப்படி ஒரு பேஷன்ஸ் நான் பார்த்ததே இல்ல. ஏம்மா உங்களுக்கு ஊசி போடணும், எந்திரிங்க. ஏம்மா என்ன உங்களுக்கு முடியலன்னு பார்த்தா எங்களை கத்துறீங்க? எப்படியோ போய் சாவுங்க. இப்படி ஒரு பேஷண்ட என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. என்னம்மா எப்படிமா இருக்கீங்க? என்னம்மா இளவஞ்சி, உன் லாட்ஜில தாமா தங்கி இருக்கேன், காசு கொடுத்துட்டு போ. என்னம்மா சும்மா இல்லாத கடக்காதான் போய் தங்கியிருக்கேன், உன் துணி மூட்டைலாம் அங்கதான் கிடக்கு. நான் பெட்டில் படுத்தேன் தெரியுமா, யாருமே இல்லாம நிம்மதியா இருந்தேன். லாட்ஜில் அது இதுன்னு கொடுத்தாங்க, எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டேன். எல்லாமே உன் கணக்குடா, நீ தான் போகும்போது காசு கட்டிட்டு போனவங்க. என்னம்மா உங்களெல்லாம் அப்படி பார்க்க எனக்கு சிரிப்பு சிரிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. போங்கம்மா, உங்களோட ஒரே என்டர்டெயின்மெண்டா இருக்குமா இங்க ஜம்மு காஷ்மீர்ல. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது. என்கிட்ட பால் பாக்கெட் 5 ரூபான்னு வாங்கிட்டு போனீங்களா, அதான் கடவுள் உங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காரு. இங்க இருந்து போங்க. ஏ என்ன இது, என்ன ஓ ஹாஸ்பிட்டலா? போடா, சும்மா கட்டிக்கிட்டு இருக்காட. நான் போய் மீனா கூட உட்கார போறேன். ஏ இங்க வந்து செருப்பு பிஞ்சிரும். சரி அப்பப்போ, நான் இளவஞ்சி கூடயே உட்காந்துக்கிறேன். அம்மா இவர் தொல்லை தாங்க முடியலம்மா. ஐயோ, அடுத்த லூசு வந்துருச்சு. வாடகை காசுலாம் இப்ப என்கிட்ட இல்ல. ஒழுங்கு மரியாதையா போயிருங்க வந்து என்ன விருப்பேத்திக்கிட்டு இருக்காத. அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பாருப்பா, மீனா கூட டைலாக் பேசுறா. ஏ கிளவா, நீ வாய மூடு. என்ன உன் மகளுக்கு போன் போட போறியா? அவ எப்படி இங்க வருவா? சரி சரி, கிளம்பு இங்க இருந்து. நீ போடி, நான் கத்துக்கிட்டு போங்க. நீ தான் ஷாவ போற குரங்கு. போயிட்டா மூதேவி. சரிம்மா, உங்களெல்லாம் நான் வந்து அப்புறமா பாக்குறேம்மா. என்னம்மா மாவு வேணுமா? மாவுலாம் வேணாம், என்கிட்ட இருக்கு, ஃப்ரிட்ஜில் போயிட்டு வா. இந்த மாவு நல்லா இருக்குமா, வாங்கு. இட்லி மல்லிகைப்பூ போல வரும். தோசை பேப்பர் ஆட்டம் இருக்கும், வாங்கிக்கோ. தோசை பேப்பரா வந்து நாங்க என்ன செய்ய, போயிட்டு வாமா, வேணாம் எங்களுக்கு. அப்ப வாங்க மாட்டியா? வாங்க முடியாதுமா அப்போ. ஏ என்ன அம்மா, எதுக்கு இப்ப வந்து இங்க கத்திக்கிட்டு இருக்க? வாங்க முடியாதுன்னா முடியாது, போயிட்டு வா. என்னடி நீ என்னையும் மிரட்டுற? இந்த இடத்துல நான் தாண்டி தானே.
இப்போ மண்டை உடைய போது நான் நினைக்கிறேன். என்னடி நீ நினைக்கிறது? ஓய் என்னடி கத்துற ஸ்டூபிட் நான்சென்ஸ். ஏ என்ன இங்கிலீஷ் மாதிரிலாம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத. என் மாவோட அப்பாவ தட்டி விட்டதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். நாளைக்கு வருவாங்க பாரு, முடிய பிடிச்ச ஆய போறாங்க. இவ ராஜியம்மா.